தமிழில் இதுபோன்ற நவீன நாடகங்களுக்கு அகரமிட்டவர் இந்திரா பார்த்தசாரதி. பன்முக ஆளுமை கொண்ட பார்த்தசாரதி தனது புதிய நாடக பிரதிகளின் மூலம் தமிழின் இலக்கிய எல்லைகளை சற்றே விஸ்தரித்துச் சென்ற தனிப்பெரும் கலைஞன். முதல் தடவையாக தமிழில் மேடையேறியது பார்த்தசாரதியுடைய மழை. அதைத் தொடர்ந்து போர்வை போர்த்திகள் உடல் வந்தது, கால எந்திரங்கள் வந்து மேடையேற்றப்படாவிட்டாலும் அது வந்து எழுதப்பட்டது. அதையெல்லாம் பார்த்து அவருக்கு போக போக நாடகத்தில், நாடகத்துறையில், நாடகங்கள் எழுதுறதில் நிறையா உற்சாகம் ஏற்பட்டது. நிஜமாகவே ஆழமான ஒரு ஈடுபாடு, ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தவர், ஒரு சாத்தியப்பாட்டை முன்னிறுத்தியவர் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்திர பார்த்தசாரதி முக்கியமானவர். 1930 சென்னை மயிலாப்பூரில் பிறந்த இந்திரா பார்த்தசாரதி தனது பள்ளிப்படிப்பை கும்பகோணம் நகர மேல்நிலைப் பள்ளியில் துவக்கி அதே ஊரில் பட்டப்படிப்பையும் தொடர்ந்தார். தனது தமிழ் முதுகலை பட்டப்படிப்பை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முடித்த இந்திரா பார்த்தசாரதி திருச்சி தேசிய கல்லூரியில் சில ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிய பிறகு 1955 டெல்லி வாசியானார். 1988 வரை டெல்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய பார்த்தசாரதி சாகித்ய அகாடமி, சரஸ்வதி சம்மான் உட்பட பல விருதுகளையும் பரிசுகளையும் பெற்றவர். போலந்து நாட்டின் வார்சா பல்கலைக்கழகத்திலும் சில ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் இந்திரா பார்த்தசாரதி. அவர் வர்றதுக்கு முன்னாடி மேடையில் வந்து ஒரு கதையை சொல்கிறது அப்படிங்கிற அளவு தான் இருந்தது. அந்த கதையை நீங்கள் படிச்சுக்கலாம். படிக்கக்கூடிய விஷயத்தை மேடையில் சொல்லுவானே, என்ன அவசியம் இருக்குது? இவர் வந்து நாடகம் எழுதுகிற போது பாத்திரங்களுடைய உறவு முறைகள், அவங்களுடைய சிக்கல்கள், உறவில் வரக்கூடிய சிக்கல்கள், மனோதத்துவ சிக்கல்கள், இது எல்லாத்தையும் நேரடியாக அந்த நேரத்தில் புலப்படுற மாதிரி அப்போ தான் நிகழுது. அந்த நிமிஷத்தில் அப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த காரியம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை நாடகத்தை உருவாக்குது. அதை வந்து அவர் பண்ணினார். அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. அவருடைய பங்கு வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணுங்கிற சூழ்நிலை இல்லை. இங்கே எதிர்காலத்தில் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்படி வேறுபட்டவர் அப்படிங்கிறது. அவருடைய சிறுகதைகள் படிக்கிற பொழுது, நாவல்கள் படிக்கிற பொழுது எனக்குள்ள கதை அம்சம் என்கிற ஒன்றை தாண்டி உரையாடல் ஒன்று, ஒரு சம்பாஷணை ஒன்று என் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கும். பாத்திரங்கள் ஒன்றை ஒன்று பேசி பேசியே தங்களை வடிவமைத்துக் கொள்ளும். இது ஒரு முக்கியமான அம்சம் பார்த்தசாரதி. தாங்கு ததி கிணத்தம் தாங்கு தாங்கு ததி கிணத்தம் தாங்கு 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 ததி கிணத்தம். இந்திரா பார்த்தசாரதி இரண்டு வகையான நாடகங்கள் எழுதினார் என்று சொல்லலாம். ஒன்று அவருடைய சமூக நாடகங்கள், கால எந்திரங்கள் மாதிரி. இன்னொன்று தொன்மத்தை நவீனப்படுத்திய நாடகங்கள். அதுதான் பெரிதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு போக்கு. தொன்மத்தை நவீனப்படுத்துகிற போது இரண்டு வகையாக அவர் இயங்கியிருக்கிறார். ஒன்று வரலாற்றை நவீனப்படுத்தி எழுதிய நாடகங்கள், கிங்லியர், அவுரங்கசீப், ராமானுஜர் இதெல்லாம். இன்னொன்று புராணங்களை நவீனப்படுத்தி எழுதிய நாடகங்கள், நந்தன் கதை, கொங்கைத்தி மாதிரி. புராணங்களை நவீனப்படுத்தி எழுதுகிற போது ஒரு கதையின் எல்லை சட்டத்திலிருந்து அதிகம் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் வரலாற்றை நவீனப்படுத்துகிற போது வரலாற்றுக்கு உட்பட்டு எழுதியாக வேண்டும். உளவியல் கோணத்தில் வரலாற்று பாத்திரங்களை ஆராய்ந்து புதிய பரிமாணத்தை கொடுத்து வரலாற்று சட்டத்தை மாற்றாமல் நவீனப்படுத்தி அவர் எழுதியிருக்கார் என்பதுதான் அவருடைய தனிப்பெருமை என்று சொல்ல வேண்டும். சங்க இலக்கிய காலத்திலிருந்தே நாடக பாரம்பரியத்தை கொண்டிருக்கும் தமிழ் மரபில் கூத்து, தேசிய விழிப்புணர்வு நாடகங்கள், சமூக சீர்திருத்த நாடகங்கள், பிரம்மாண்டமான காட்சி அமைப்புள்ள நாடகங்கள், இலக்கிய ஆசிரியர்களின் நாடகங்கள் என்ற பல வகைப்பட்ட நாடக நிகழ்வுகளுக்கு பின் அமெச்சூர் நாடகங்கள் வரத் தொடங்கின. அமெச்சூர் நாடகங்களால் ஏற்பட்ட நலிவிற்கு பின் தனது புதிய நாடக பிரதிகளுடன் தமிழ் நாடக உலகில் பிரவேசித்தார் இந்திரா பார்த்தசாரதி. ஒரு வேரியடான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஒரு பிரதி அளவில் மட்டும்தான் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும், ஒரு நிகழ்ந்த அளவில் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாததாகவும் அமைஞ்சது.
ஒரு நாடக ஆசிரியர்கிட்ட ஒரு நாடகத்தோட அது அவன் சில ஸ்கெட்சஸ் தான் பண்ண முடியும். அதுலேருந்து வந்து ஒரு இயக்குனர் தான் வந்து ஒரு பெரிய அழகுகளை வந்து உருவாக்க முடியும். அதே மாதிரி அதனால் வந்து இந்திரா பிரசாத் வந்து அடிப்படையில் வந்து சில பிரதிகளை உருவாக்கியிருக்காரு. அதை வந்து மேலும் மேலும் வந்து அதுக்கான வந்து சப்டெக்ஸ்டை உருவாக்கிக்கிட்டே போகிறது வந்து ஒரு நல்ல இயக்குநர்களும் ஒரு நல்ல நாடக புரிதலும் உள்ள வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து அதை மேலே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாடகத்தை மேடை ஏற்றுகின்ற இயக்குனர் இருக்கார், அவர் எந்த அளவுக்கு நாடக ஆசிரியர் அவர் ஒரு கிரியேட்டிவாக இருக்கிறோ அந்த அளவுக்கு இயக்குனரும் கிரியேட்டிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரே நாடகத்தை ரெண்டு மூணு வகையாகவும் போடலாம். அதாவது அந்தந்த டைரக்டருடைய ஒரு கிரியேட்டிவ் எபிலிட்டியை பொறுத்த விஷயம். அதாவது அதனுடைய எசன்ஸு கெடாத அதை கெடுக்காமல் அதே அந்த டைரக்டர் அந்த நாடகத்தை ஒரு கிரியேட்டிவோடு பண்ணியிருந்தாங்க என் நாடகத்தை கெடுத்துட்டான்னு சொல்ல மாட்டேன். தமிழை பொறுத்தவரை என்னுடைய பெரிய குறை என்னென்னா இது இந்த மாதிரியாகவே தமிழில் நடக்கிறதில்ல. சில டைரக்டர்ஸை தவிர சில பெரும்பாலும் நாடகம் இருந்தபடியே அப்படியே போட்டுடுறாங்க. அதாவது நாடகம் அதாவது இந்த உண்மையான கிரியேட்டிவ் டைரக்டர் என்ன பண்ணோன்னா அதை எப்படி அவர் அவருடைய திறமைக்கேற்ப உள்வாங்கிட்டாரோ அதை இன்டர்பிரட் பண்ண முடியும் முயற்சி செய்யணும். அதே மாதிரி இவங்க நடிகளுடைய கடமையாக தான், நடிகனும் மஸ்ட் பி ஆல்சோ கிரியேட்டிவ். பிற நாடகங்கள் பிற மொழிகள்லேயும் இந்தியில் பெங்காலியில் மராத்தியில் மேடை இருக்கின்றன. ஆனால் எந்த வகையிலும் எனக்கு அதை பற்றி ஏமாற்றம் இல்லை. தமிழ்லேயும் சரி ஏமாற்றம் இல்லை. பேராசிரியர் இந்திரா பாரசாரதி அவருடைய நாடகங்கள் எனக்கு பிடிச்சதில் முக்கியமான அம்சம் என்னென்னா அவருடைய நாடகங்களில் நம்முடைய எத்னிக் வேஸ், நம்முடைய மண்ணின் கலைக்கூறுகள் நிறைய உருவாக்கப்பட்டு அது அந்த நாடகங்களுக்கு ஓட அப்படியே விரவி போய் கிடக்கு. தீபாவோட நாடகங்களை வந்து இயக்குநருக்கான ஸ்கிரிப்டை தான் சொல்லுவேன். அதனால தான் தொடர்ந்து அவருடைய நாடகங்கள் வந்து என்னால் படைக்க முடியுது. முதல்ல ஒரு டெக்ஸ்ட்டை பார்த்தேன். அந்த டெக்ஸ்டில் ஒரு கலைஞனுக்கான ஒரு சுதந்திரம், அதாவது ஒரு இயக்குனனுக்கான சுதந்திரம் வந்து அந்த டெக்ஸ்டில் இருந்தது. ஒரு பரந்த வெளி இருக்குது, அந்த வெளியில் நீங்கள் வந்து ஒரு வெளியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஸ்கோப் இருக்குல்ல, அது வந்து டெக்ஸ்டில் இருக்குமோ அது வந்து என்னுடைய அனுபவம் சார்ந்ததாக நான் வந்து எப்படி அதை இன்டர்பிரட் பண்ணுறேன் அதுக்கான ஸ்கோப் வந்து அதில் கூடுதலாக இருக்குமோ அதை நான் செஞ்சேன். ஒவ்வொரு நாடகம் ஒவ்வொரு செய்தியாக இருக்கிறதுனால அந்த செய்தி வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது. எனக்கு அதான் முக்கியமான தியேட்டர் வந்து என்றைக்கே ப்ரெசன்ட் டென்ஸை வந்து நிகழ்காலத்தை அடிப்படையாக வச்சு இயங்குகிற ஒரு வடிவம். அதுக்கான ஸ்கோப் வந்து அவருடைய ஸ்கிரிப்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து அதை எடுத்து செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப சக்தியை கொடுக்குன்னு வைங்களேன். எங்களுடைய முதல் நாடகமே இந்திரா பாரசாரதியினது தான். நாங்கள் ஏன் இந்திரா பாரசாரதியை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு பெரிய டைலமா இருக்குது, அது படித்த வர்க்கமாக இருக்கிறதுனால அதுக்கு அறிவையும் உணர்ச்சியும் எந்த புள்ளியில் சந்திக்க வைக்கிறதுங்கிறது தொடர்ந்து இருக்கிற சிக்கல் ஒன்று நடுத்தர வர்க்கத்துக்கு. இதை பாரசாரதி ரொம்ப சரியாக போய் தொடுறாரு. இந்த டைலமா அவங்க என்ன செய்கிறாங்க, உணர்ச்சியை ஹேண்டில் பண்ணணும் தெரில, அறிவை அறிவாகவும் ஹேண்டில் பண்ண தெரில. ஆனால் பாரசாரதி இந்த வர்க்கத்துடைய உணர்ச்சிகள் முழுவதையும் அவருடைய கதைகளை பிரதிபலிக்கிறாரு. ஆனால் அதை அவர் உணர்ச்சிகரமான தளத்தில் இருந்துகிட்டு பரிசீலிக்கிறது இல்லை, அதை முழுக்க முழுக்க அவர் அறிவு தளத்திலிருந்து பரிசீலிக்கிறாரு. அவருடைய கால எந்திரங்களில் அந்த மகாதேவன்கிற இந்த மெயின் கேரக்டர் போர்வை போர்த்திய உடல்கள், அதில் அந்த ரகு கேரக்டர் ஒரு நடிகனுடைய எல்லா இயல்பையும் வெளிக்கொண்டுவதற்கான சாத்தியங்கள் அதில் இருந்தது. பட் அவருடைய பெண் பாத்திரம் ஆண் பாத்திரங்களை விட கொஞ்சம் மீறி நிற்கிற ஆளுமை இருக்கிற ஸ்கிரிப்டு. அவரோட பெண் பாத்திரங்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் வித்தியாசமாக, தே ஆர் ஆல் வெரி அன்கன்வென்ஷனல், தே ஆர் வெரி காம்ப்ளெக்ஸ். என்னுடைய நாடகங்களில் வர பெண்கள் மரபை மீற வேண்டும் என்ற மீறலே இவர்கள் இயல்பாக தான் இருக்காங்க. ஆனால் பார்க்குறவங்க அவங்க மரபை மீறியவர்களாகவும் பாலியல் சார்ந்த வசனங்களை பேசுகிறவர்களாகவும் அவளுக்கு தோற்றம் அளிக்கக்கூடும்.
அது ஆனால் நான் நினைக்கிறேன் என்னென்னால் இந்த எப்போது அந்த காலத்தோட்டத்தில் அந்த காலகட்டத்திலிருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இந்த ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கப்பட்டனவோ பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு பெண் இதை மீறுகின்றவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார். அதே அந்த மரபையை ஒட்டி அமைந்திருக்கிறது என்னுடைய பெண் பாத்திரங்கள். ஒரு நடிகைக்கு வந்து திறமை மட்டும் இல்லை, ஒரு இன்டெலிஜென்ஸையும் காட்டுறதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. வந்து ஜஸ்ட் வெறும் ஹிஸ்டரிக்கலாக ரெண்டர் பண்ணாமல் நிறைய சட்டில்ட்டியோடு அந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணலாம். இவருக்கு நாடகத்துலேயும் வந்து இவர் எப்படி மாறுபட்டார்னா, இவருக்கு என்னுடைய ஒரு கணிப்பில் இவருக்கு இப்சனுடைய ஒரு பாதிப்பு ரொம்ப வலுவாக இருக்குது. உண்மையாக பார்க்க போனால் இந்த ஹென்ரி கிப்சன்ல அந்த நார்வேஜியன் நாடகாசிரியர் பர்னார்ட் ஷா மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட உயர்ந்தவனாக தான் கருதினாங்க. அதாவது அவர் வந்து இந்த சைக்கலாஜிக்கல், அதாவது மன தத்துவ ரீதியாகவும் சமூக அமைப்பில் இந்த மன தத்துவம் என்ன மாதிரி செயல்படுது ஒரு தனி மனிதனில், இது வந்து அது அந்த இப்சன் அவர் ரொம்ப வெற்றிகரமாக பண்ணார். இது பண்ணி இப்போ ஒரு 120 வருஷம் ஆகுது. அந்த அதனுடைய அந்த சாயல் இவர்கிட்ட ரொம்ப வலுவாக இந்திய சூழ்நிலைக்கு தகுந்தபடி பார்ப்போம்னா, இவருடைய பாத்திரங்கள்லாம் இந்திய பாத்திரங்கள் தானே. அந்த இந்திய மரபு, இந்திய ட்ரெடிஷன், இந்திய பாரம்பரியம் அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது தான். அதில் இவர் செஞ்சார். வரலாற்றை இவர் எப்படி பார்க்குறான்றதுக்கு, எப்போவுமே இந்த வரலாற்றை படைக்கிறவங்க வரலாற்றை ஒரு பின்புலமாக வைத்துக்கொண்டு ஒரு நிகழ்காலத்தை வந்து முன்புலமாக வைத்து சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல் வரலாறும் நிகழ்காலமும் இணையாக அதற்கு கொடுக்கும்போது அதுக்கு புதிய அர்த்தத்தலங்களை உருவாக்க முடியும். அப்படின்றதுக்கு உதாரணமாக இவருடைய இந்த வரலாற்று நாடகங்களை நம்ம சொல்ல முடியும். நம்ம கலாச்சாரத்தில் வந்து ஒரு நமக்கு ஒரு தோல்வி இருந்தாக்கா அது ஒரு சுவாமியினுடைய பேரை எழுதி நம்மளுடைய வேறுமையை நம்ம ஒரு மாதிரி தாழ்றோன்ற மாதிரி தான். அது எப்படி ஒரு இந்த அபத்த நாடக பாணியில் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னாக்கா, ஒரு கணவன் மனைவி குழந்தை இல்லாத தங்களுடைய வாழ்க்கையினுடைய வெறுமையை எப்படி தாழ்றான். அப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு இது சொல்கிறேன், ஒரு இடம் சொல்கிறேன். அந்த மனைவி என்ன பண்ணுறா, ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு எழுதிட்டே இருக்கா. உன்னுடைய வயசு என்னன்னு கேட்டாக்கா என்ன சொல்லலான்னா, 500 square நோட் புக்கு ராமஜெயம் என்னுடைய வயசு அப்படின்னு சொல்கிறான். இதை படிக்கிறச்சே ஒரு லைட் வெயினில் இருக்குது, ஒரு நகைச்சுவை படும்படியாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயம் அதில் வந்து எவ்வளோ ஆழமாக அந்த பெண்ணின் மனதில் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லைன்றத அவள் காட்டுறான். இந்த ஒரு இடத்துல நான் என்ன நினச்சேன்னா, பாணி வந்து மேல்நாட்டு பாணி, ஆனால் அதில் இருக்கிற அனுபவம் வந்து நம்ம நாட்டு ஒரு பெண்ணினுடைய அனுபவத்தை அது ரொம்ப நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்த அந்த மாதிரி டைலாக பண்ணார்னு நினைக்கலாம். மத்தள மதிர வெற்றி சங்கின் வாழ்த்தொலிவானதிர தாம் 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 தாம். இந்திய நாடகங்கள் நவீன நாடகமாக மாறும்போது அது முழுக்க முழுக்க மேற்கத்திய வடிவத்தை இங்கே கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் தான் அதிகமாக இருந்தது. அதனால் அது மக்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் அந்நியப்படுற தன்மை இருந்தது. இந்திரா பார்த்தசாரதியுடைய விருப்பம் என்னென்னா, அது மக்களுக்கு நெருக்கமான ஒரு நவீன வடிவத்தை கொண்டு வரணும் அப்படின்றது வந்து அவருடைய முயற்சி. குறிப்பாக மரபு வகையான நாடகங்களினுடைய அந்த பலத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நவீன நாடகத்தினுடைய தன்மையை இணைத்த ஒரு முயற்சி வந்து அவருடைய எல்லா நாடகத்துலையும் இருக்குது. குறிப்பாக நந்தன் கதையெல்லாம் வந்து ஒரு ஃபோக் ஃபார்ம்லேயும் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய வடிவம் அமைஞ்சது. இறுதி ஆட்டத்தை வந்து செய்யும்போது அவர் ஷேக்ஸ்பியரை முழுக்க ஒரு தமிழ் வடிவத்துக்கு கொண்டு வர்ற ஒரு முயற்சி அவர்கிட்ட இருந்தது. இது ஒரு வகையில் இன்றைய நாடகத்துக்கு பெரிய பங்களிப்பாக இருக்குது. நான் பலவிதமான அதாவது வெவ்வேறு வகைப்பட்ட நாடகங்கள் இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய இது வந்து எந்த ஒருமுகப்பட்டது தான் நினைக்கிறேன். பார்வையினை பொறுத்து வரலாம், அது கொங்கைத்தியாக இருந்தாலும் சரி அல்லது கால இயந்திரங்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா கால இயந்திரங்கள் டீல்ஸ் வித் மாடர்ன் சயின்ஸ், கொங்கைத்தீங்கிறது ஒரு சிலப்பதிகார காலத்தை பற்றி, அவுரங்கசீப்ங்கிறது வரலாற்று நாடகம். ஆனால் என்னுடைய பார்வையத்தவெல்லாம் எதுவாக இருந்தாலும்
அது நிகழ்காலத்துக்கு தற்காலத்துக்கு நமக்கு அது எந்த அர்த்தத்தை தருகிறது, எப்படி நம்ம அர்த்தப்படுத்தி கொள்ளணும், அந்த அந்த ஒரே ஒரு பார்வை தான். அந்த பார்வையினுடைய பிரதிபலிப்பாக தான் என்னுடைய நாடகங்கள் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கின்றன. அவர் இலக்கியம் பற்றிய நாடகம் பற்றிய சொல்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் ரொம்ப நுணுக்கமானது. சமூக ரீதியாக மனிதர்கள் உணர்ச்சி பரிமாறல்களை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு மனித சந்திப்பு அல்லது மனிதர்களின் மோதல், இந்த ரெண்டும் மனித வரலாற்றை சமூக வரலாற்றை உருவாக்குகிறது. இதுதான் என்னுடைய எழுத்துக்கான அடிப்படை அப்படின்னு ஒரு இடத்துல அவர் முன்னிலையில் சொல்கிறார். அவர் இந்த மனித சந்திப்பு மனித மோதல் இருக்கு பாருங்கள், இந்த ரெண்டுமே உரையாடல்களில் தான் சாத்தியம். இதை அவருடைய முதல் சிறுகதையிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம், முதல் நாவலிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம். அவர் தன்னை அறியாமல் சிறுகதை எழுதும் போதும் நாவல் எழுதும் பொழுதும் ஒரு நாடகாசிரியராக உருவாகி கொண்டிருக்கிற இந்த வளர்ச்சியைத்தான், இந்த பரிணாம மாற்றத்தைத்தான் அவருடைய எழுத்தின் மூலமாக நான் முன்பும் கண்டேன், இப்போதும் காண்கிறேன். வெர்பல் தியேட்டர் இங்கே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, அது குற்றச்சாட்டோ எல்லாம் இது எப்படி ஒரு பார்வை நாடகங்களை பற்றி இருக்கிறதே நான் அறிவேன். இருந்தாலும் நான் நினைக்கிறேன்னா நாடகத்துக்கு, ஏன்னா நாடகங்கிறது கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம், ஸோ ஒரு முழு அனுபவம். அந்த அந்த அனுபவத்தை அதன் காரணமாகத்தான் இந்த வார்த்தைகள் தங்களுடைய இருக்கையே அறிவித்துக் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த நாடக நடிப்போட அந்த அவன் மேடையில் ஏற்றப்படும் போது அந்த ஒரு இலக்கிய வார்த்தையும் ஒரு நாடக வார்த்தையாக மாறி அந்த நாடகமும் அந்த வார்த்தைகளும் நடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு உருவாகின்றதே அது மிக அவசியம். ஆனால் ஏன் வெர்பல் தியேட்டர்னு அந்த குற்றச்சாட்டு எப்படின்னா அதை எதை மீன் பண்ணுறாங்கன்னா அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய நாடகத்தை பொறுத்தவரைக்கும். அந்த வார்த்தைகள் தனியாக தன்னை அறிவித்துக் கொள்கின்றன, அவர் டைக்ரேஷனாக போகும். அந்த நாடகத்தில் நடக்கிறத புத்திசாலித்தனத்தை மட்டும்தான் காட்டும், நாடக ஆசிரியருடைய புத்திசாலித்தனத்தை மட்டும்தான் காட்டும். அதுக்காக நான் அந்த மாதிரி முறையில் நாடகம் எழுதலை. ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய வார்த்தைகளும் நடிக்கின்றன என்று தான் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டில் இந்த நாடகங்கள் அதிகமாக போடப்படுவதில்லை. அதாவது ஒரு அகில இந்திய ரீதியாக நாடகத்தை பற்றிய பிரஜை உள்ளவர்கள் என்று நாடகங்களை மேடையேற்றிருக்கிறார்கள். ஆனால் மற்ற மொழிகளிலே, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் மலையாளம் அல்லது பெங்காலி அல்லது மராத்தி இந்த மொழிகளிலே இந்த நவீன நாடகங்கள் மேடை ஏறுவதைப் போல அந்த அளவுக்கு என்னுடைய நாடகங்கள் தமிழிலே மேடை ஏறவில்லை. தமிழில் இந்த நாடகங்களை நான் எழுதியிருக்கின்றேன் என்ற காரணத்தினால தமிழில் அவ்வளோ அந்த அளவுக்கு இவை ஏன் கவனம் பெறவில்லை என்ற ஆதங்கம் எனக்கு உண்டு. இவருடைய நாடகங்களில் ரொம்ப வலுவாக வருது என்னதுன்னா, இவர் வந்து இந்த தனி மனிதனுடைய ஒரு போலித்தனம், அதை வந்து இவர் கொஞ்சம் அதிகமாக அழுத்தம் கொடுத்து எழுதினார். ஆனால் இந்த ஒரு அம்சம் இருக்க அது வந்து திருப்பி திருப்பி நிறைய பேர் பார்த்து கொள்ளறதுக்கு இருக்க, ஏன்னா அங்கே போயிட்டு வந்து அவனே ஒரு குற்ற உணர்வோடு திரும்பி வரணும், அது எவ்வளோ பேர் அதை விரும்புவாங்க. பெரும்பாலும் இந்திரா பிரசாதியுடைய நாடகங்களில் ஒரு அரசியல் ஊடுபாவாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இது அவசியமானு கூட சில நேரத்தில் நமக்கெல்லாம் கேள்வி கேட்க தோணுது. அரசியல் வந்து இவருடைய எல்லா நாடகங்களும் இருக்குன்ற ஒரு கருத்து இருக்குது. பட் அரசியல் இல்லாமல் நாடகங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அரசியல் தளத்தில் தான் இவர் நிறைய நாடகங்களை இயங்குறாரு. அந்த அரசியல் மூலமாக தான் தன்னுடைய சொல்லாடலை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, அரசியல் இல்லாது எது? எப்படி இந்தியாவுடைய சுதந்திரத்தை மகாத்மா காந்தி ரெஃபரன்ஸ் இல்லாமல் விவாதிக்க முடியாதோ, அந்த மாதிரி எந்த விதமான சமூக வாழ்க்கையும் அது அரசியல் கண்ணோட்டம் இல்லாமல் இப்படி பார்க்க முடியும்? எதுவுமே எல்லாமே அரசியல். அரசியலுங்கன்னா அவங்க சொல்கிறது ஏதோ டே டு டே தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த அந்த மாதிரியானது தான் அது அரசியல்னு நினைக்கிறாங்க அவங்க, அதுதான் காரணம். அரசியலுங்கிறது ஒரு அதை விட ஒரு விஸ்தாரமான விரிவு பொருளை தரக்கூடிய எந்த நோக்கமும் எதுவாக இருந்தாலும் இது அரசியல் அடிப்படையில் தான் அமைகின்றது என்னுடைய கருத்து. அந்த நாடகத்துறையில் வந்து அவர் வந்து வளர்த்து விட்டுருக்க மாணவர்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லணும், அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லணும். இந்த அதில் வந்து அவருக்கு வித்தியாசமே கிடையாது.
இவன் சரியில்லாமல் சரியில்லையோ அவருக்கு கீழே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரியெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த பண்பு அவருக்கு கிடையாது. எல்லாரையும் அவர் வளர்த்தி விட தான் முயற்சி பண்ணுவார். அவங்கள்ட்ட குற்றங்குறைகள் இருந்தாலும் இவருக்கு பிடிக்காட்டாலும் கூட அவனுடைய துறையில் அவனை முன்னேற்றி விட தான் அவர் எப்போவுமே செய்துட்ருக்காரு. அதை நான் ஒரு 10 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவர் என்னோடய குரு மட்டும் இல்லை, என்னோடய அப்பா மாதிரி. நான் வந்து எப்படி கலைஞனானே அப்படிங்கிறதுல வந்து என்னோடய குருவுக்கு தான் முழு பங்கு இருக்குது. ஒரு நாள் நூலகத்தில் போய் பார்த்தார், என் பேர் மட்டும் நூலகத்தில் எந்த புத்தகமும் எடுக்கலை. நிறைய பேருக்கு எந்த ஆசிரியரும் நூலகத்தில் போய் பசங்க படித்தாங்களான்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் போய் பார்த்தார், சின்ன குழந்தை மாதிரி கூப்பிட்டு இனிமேல் புத்தகம் எடுத்து படிக்கலைன்னா நான் உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. மாணவனாக நான் அவரோட சேரும்போது ஒரு ஆசிரியர் மாணவன் அப்படின்றத மீறி மிகவும் திறந்த மனதோட எதையும் பேசக்கூடிய ஒரு அவரோட வகுப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு உரையாடலாகவும் உலக பற்றி பல தளங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு திறந்த மனம். அது பொதுவாக பேராசிரியர் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லது குறிப்பாக இந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கோ ஒரு அமையாத ஒரு ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட. நான் கிட்டத்தட்ட ஒரு 55 88 வரலும் 52 88 வரலும் சொல்ல போனால் முப்பத்தாறு வருஷம் தமிழ் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஆனால் பாண்டிச்சேரியில் நான் 4 வருஷம் இருந்த நாடகத்துறை துவக்கி அங்கே வந்து டைரக்டராக இருந்த அந்த ஒரு மகிழ்ச்சி அது நிச்சயமாக அந்த தமிழ் துறையில் பணியாற்றியதுக்காட்டிலும் அதிகம்தான். காரணம் என்னென்னா, அகில இந்திய ரீதியாக பேசப்படுகின்ற பலவிதமான மாணவர்களை உருவாக்க முடிஞ்சது. அதே சமய அங்கு பணியாற்றியவர்களையும் சரி, ராஜு, டாக்டர் குணசேகரன், ஆறுமுகம், இந்த மாதிரி இவரெல்லாம் இங்கே இந்த இப்போது அகில இந்திய ரீதியாக பேசப்படுகின்றார்கள். அப்புறம் குழந்தை சில்ட்ரன்ஸ் தியேட்டர் பண்ணுற வேலுசரணன், அதுக்கப்புறம் இப்போது பரிசோதனை நாடகம் நடத்துகிற முருகபூபதி, இதெல்லாம் இந்த இப்போது தமிழ்நாட்டிலே அதோடு மட்டுமில்லை அகில இந்திய ரீதியாக இந்த ஏதான ஒரு என்எஸ்டி அவங்க எது பண்ணால் பாண்டிச்சேரி தான் ஒரு ஸ்ட்ராங் சென்டராக வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு ஸ்ட்ராங் சென்டர் நினைக்கிறது இது பாண்டிச்சேரி தான். காரணம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் ஒரு நாடக சூழ்நிலையை உருவாக்க முடிஞ்சுது. அதோடு என்னுடைய அதை பணி முடிஞ்சதுன்னு நான் நினைக்கல, முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கல. ஏன்னா தொடர்ந்து சங்கீத் நாடக அகாடமி அவங்களுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி இது மாதிரி நாடகத்தோட அவர்களோட இன்னும் தொடர்ந்து என்னுடைய செயல்பாடு இருந்து வருகிறதுங்க பற்றி ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு 10 வருஷமாக நாடகத்துறையை பொறுத்தவரைக்கும் தான் அதிகமாக என்னுடைய பழைய மாணவர்கள் அங்கே படித்தவங்க அவங்கெல்லாம் இன்னும் நாடக விழாக்கள் இதெல்லாம் நடத்திட்டுருக்காங்க. இது இந்த 4 ஆண்டுகள் ஒரு வெரி ஹாப்பி அபவுட் இட், இன்டென்ஸ்லி ஹாப்பி அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாண்டிச்சேரி. சிறுகதையில், நாவலில், நாடகங்களில் புதிய தடங்களை பதித்து இன்றும் எழுதி வரும் ஈப்பாவின் படைப்பு குரல் நம் தலைமுறைகளை தாண்டியும் ஒலித்து கொண்டே இருக்கும். இனி சமகால எதிர்கால நாடகங்களை பற்றிய ஈப்பாவின் குரல் இது. நாடகம்ங்கிறது யாருக்காக போடுறோங்கிற பற்றி ஒரு தெளிவான நமக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கணும். அதான் வெறும் இந்த அமெச்சூர் நாடகங்கள் என்டர்டெயின்மெண்ட் வேண்டாம்னு சொல்லலை, என்டர்டெயின்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கும், உலகம் பூரா இருக்குது. அதே சமயத்தில் அதுதான் நாடகம்ங்கிற ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. இந்த நாடகம்ங்கிறது அதே இந்த மக்களை போய் சேர வேண்டும். அது ஒரு புரியாத நிலையில் நாடகம் போட்டால் அது போய் சென்றடையாது. அவே யூ மஸ்ட் கம்யூனிகேட். இந்த பரிசோதனை நாடகம்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அது வேர்த்தம் தான், இட்ஸ் எ க்ரை இன் த வைல்ட்னஸ். அதனால் அதன்காரணமாக தான் நான் என்ன சொன்னது, இந்த பரிசோதனை செய்கிறவர்கள் பரிசோதனைக்காக செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு மிடில் ப்ரோ தியேட்டர் வேணும். இம்மிடியட்லி உடனே ஹைப்ரோ தியேட்டர்லாம் வேண்டேன் நம்ம இப்போது தேவையில்லை. ஒரு மிடில் ப்ரோ தியேட்டர், மிடில் ப்ரோ தியேட்டர்ன்றது நான் சொல்கிற போது என்னென்னா, நல்ல கருவுடைய நாடகமாக இருக்கணும். அதே சமயத்தில் அது நவீன நாடக உத்திகளை பற்றி ஒரு பிரஜை இருக்கணும். ஆனால் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்னன்னு அது போய் மக்கள் பார்க்கின்றவர்களை போய் சேர வேண்டும்.
அதுதான் மிடில் ப்ரோ தியேட்டர் நான் சொல்கிறேன். திடீர் ஒரே இப்போ ஏன்னா பரிசோதனை நாடுகள் பரிசோதனை நாடுகளால் முடிஞ்சு போடுது. அதற்கு பிறகு ஒரு மக்களை போய் சென்றடையாமல் மக்களுடைய இது ஒருவேளை புதிய பரிசோதனை நாடகம் புதிய நாடகம்னா புரியாது அப்படிங்கிற மாதிரியான அபிப்பிராயத்தை உருவாக்கிவிடக்கூடாது. Thank you.